தனது ஆர்கானிக் ஃபார்மர் மார்க்கெட்டிங் நிறுவனத்தின் மூலம் விவசாயிகளிடமிருந்தே பொருட்களை பெற்று அதை நேரடியாக மக்களுக்கு விற்பனை செய்து வருகிறார். ஓஎஃப்எம் அனந்து சார், அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். மிஷினரிஸ் அப்படின்னு பற்றி பேசும்போதே நம்ம ப்ரொஃபஸர் சொன்ன மாதிரி ரெண்டு சைடும் கூறாக இருக்கிற ஆயுதம் மாதிரி தான். ஸோ அப்ராப்ரியேட் டெக்னாலஜியாகவும் அப்ராப்ரியேட் மிஷினரியாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவர் சொன்ன ரொம்ப சிறப்பான வழியில் அவர் சொல்லிட்டு. அதுக்கு மேலே நம்ம சொல்லவே முடியாது. அதில் பல விஷயங்கள் இருக்குது. இப்போ வந்து ஒரு உழவர்களை அதில் வேலை செய்கிறவங்களை அவங்கள ரீப்ளேஸ் பண்ணக்கூடியதாக ஒரு மெஷின் வர்றதை விட ஒரு த்ரெட் வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் மெஷின் வந்து ஒரு ரூரல் இந்தியன் உமனால் ஒரு எங்களுடைய ஊரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியால் இயக்கக்கூடியதாக இருக்கணும். அவங்க வாங்கி அதை உபயோகிக்கக்கூடியதாக இருக்கணும். அவங்களால் கையாள முடியதாக இருக்கணும். அதை மாதிரி தான் இருக்கணும். அது மாதிரி இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா, இப்போ விவசாயத்துலேருந்து இப்போ பருத்தி விவசாயம் பண்ணுறீங்க, அதுலேருந்து வருது. நம்ம அங்கங்கே ஊர்லேயே பெண்கள் எல்லாம் வந்து ஸ்பின் பண்ணிகிட்டு இருந்தாங்க, கையில் நூல் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ நம்ம திடீர்னு ஒரு பெரிய ஆலை வந்துச்சுன்னா ஒரு 10,000 பெண்களை அப்படியே தூக்கிறோம், அவங்களுடைய இன்கம் போயிடுது. ஸோ அது வந்து ஒரு பெரிய வளர்ச்சியாகவோ ஒரு பெரிய முயற்சியாகவோ நான் பார்க்கல. அதுக்கு பதிலாக காந்தி சொன்ன மாதிரி காதியாக வீட்டுக்கு வீடு அவர்கள் பண்ண முடியும். அதை வந்து அவங்களுடைய அவுட்புட்டை நான் இன்க்ரீஸ் பண்ண முடியும், அதுக்கான ஒரு மிஷினரி வர முடியும், அதுக்கான ஒரு ஆட்டோமைசேஷன் வர முடியும், அவர்களால் அதை கையாள முடியும் அப்படிங்கிறது தான் வந்து பெரிய ஆட்டோமைசேஷனாவோ இல்லைனா ஒரு மெக்கனைசேஷனாவோ அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த அப்ராப்ரியேட் அப்படிங்கிறத அவன் தொழில்நுட்பமாக இருந்தாலும் சரி அது மிஷினரியாக இருந்தாலும் சரி. இப்போ வந்து கோத்தகிரி தேயிலை தோட்டத்தில் வேலை பார்க்கும் பெண்களுக்காக கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 10 மெஷின்ஸ்கள் வந்து இங்கே கொடுக்க போகிறோம். அதில் முதல் மெஷின் இந்த மேடையில் உழவர் விருதுகள் இந்த மேடையில் நம்ம கொடுக்க இருக்கிறோம். ஸோ அதற்காக கோத்தகிரி தேயிலை பெண்கள் அவர்கள் அனைவரையும் நாங்கள் மேடைக்கு அழைக்கின்றோம். சொன்ன மாதிரி சாரி நான் இன்னும் ரெண்டு மூணு வார்த்தை ஆட் பண்ணிடுறேன். தொழில்நுட்பம்ன்றது இந்த மாதிரி உதவியாக இருக்கணும். இப்போ இந்த டீ தேயிலை வந்து பறிக்கும் போது அந்த மேலே இருக்கிற இந்த மூணு இது மட்டும் பறிச்சு பறிச்சு போட்டுட்டே இருக்கணும்ல. அப்போ இது வந்து அவங்களுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளவு கிலோன்றதுக்கு பதிலாக அதை டபுள் ஆக்க முடியும், ட்ரிபிள் ஆக்க முடியும்னா அதுதான் வந்து சரியான தொழில்நுட்பம், அதுதான் ஒரு சரியான மிஷினரியாகவும் இருக்க முடியும். ஆனால் தொழில்நுட்பம்ங்கிற பேரில் நிறையா வருது. அப்போ என்ன வந்து நம்ம கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த விதைக்கு கூட அவங்கள்ட்ட திருப்பி திருப்பி போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது அது தொழில்நுட்பம் கிடையாது. அது அதாவது நம்ம பாராட்டக்கூடிய தொழில்நுட்பமாக இருக்க முடியாது. இப்போ ஃபோர்டிஃபிகேஷன் அப்படின்னா இப்போ நம்மளுடைய சிவராமன் ஐயாவோ இல்லை ப்ரொஃபஸர் ஐயாவோ சொல்கிற மாதிரி நம்மளுடைய உணவுலேருந்து வர முடியுமா, பாரம்பரிய வழிமுறைகள்லேருந்து வர முடியுமா அப்படின்னு பார்க்கணும். அதுதான் இப்போ ஒரு ஃபோர்டிஃபிகேஷன் தேவையில்லாததான், ஒரு ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஐயா சொன்ன மாதிரி ஒரு மனபாடு மாற்றப்பட்ட இது கடுகும் வேண்டாம், நம்மளுக்கு மரபணம் பாட்டப்பட்ட பிடி கத்திரியும் வேண்டாம், அந்த மாதிரி தான் இருக்கணும். அது அது ஒரு டெக்னாலஜி தொழில்நுட்பம், பெரிய அளவில் போற்றப்பட வேண்டிய தொழில்நுட்பம் இல்லை. இந்த மாதிரி தொழில்நுட்பங்கள் இந்த மாதிரி மிஷினரிஸ் மிக மிக அவசியம், அது வரணும். அதுவும் அந்த பெண்களுக்கு அவங்களுடைய ட்ரெஜரியை இந்த அளவில் குறைக்கிற அளவுக்கு வேற எதையும் ரீப்ளேஸ் பண்ணாத அளவில் வர்றது தான் சிறப்பாக இருக்கும்.